உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதியோட அம்மா இப்ப நல்லபடியா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. நாம எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? இந்த டைம்ல ஃபோன் பண்றது சரியா இருக்குமா? மணி 10 தானே ஆச்சு. பரவாயில்ல. தமிழ், ஏய் தமிழ். என்னம்மா? ஏய் இங்க பாருடி. ஐயோ என்னன்னு சொல்லுமா. சும்மா ரொம்ப சலிச்சுக்காதடி. இந்தா உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேளு. அம்மா நான் எழுதிக்கிட்டு இருக்கல, நீயே ஃபோன் பண்ணி கேளுமா. நான் ஃபோன் பண்ற 5 நிமிஷத்துல நீ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவியா? என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா எழுத. ஏன் நீ கேட்க மாட்டியா? தமிழ் ப்ளீஸ் டி, நீ ஃபோன் பண்ணி கேளு. இல்லனா இனிமே நான் உனக்கு ஃபோனே தர மாட்டேன். சரி மாக்குடு. ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட். ஹாய். இப்ப பேசலாமா ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கு என்ன கேள்வி, நீங்க தாராளமா பேசுங்க. உங்க மம்மி இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா இப்ப நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட். ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சூப்பர் ஃப்ரெண்ட். நானும் அம்மாவும் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோம் தெரியுமா? தமிழ் சொல்லாத. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அம்மா தான் ரொம்ப பயந்துட்டாங்க. ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட பேசுங்க. இல்ல வேண்டாம். அம்மா இந்தாம்மா, நீயே பேச வேண்டாம் இருக்காரு. இந்தாங்க. ஏய் பேசுமா. குடு. ஹலோ சொல்லுங்க. அம்மாக்கு இப்போ அம்மா சரியாயிட்டாங்க. இனிமே ஆபத்துலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் சரியா பேசல, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மாவை கூடவே இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகேங்க. தமிழ் இந்தா நீயே பேசு. அம்மா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். இந்தா. சரி. ஃப்ரெண்ட் அம்மா எப்படி பயந்துட்டாங்கன்னு தெரியுமா? நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். உங்க மம்மிக்கு சரியாவணும்னு எங்க அம்மா வேண்டிக்கிட்டு 101 விளக்கு போட்டாங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் சும்மா சொல்லக்கூடாது. ஆ ப்ராமிஸா? நான் வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோவை அனுப்புறேன் பாருங்க. இருங்க அனுப்புறேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். உங்களோட வேண்டுதலால தான் அம்மா சரியாயிட்டாங்க. சும்மா எனக்காக சொல்லாதீங்க ஃப்ரெண்ட். அட நிஜமா தான் சொல்றேன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் நீங்க இல்லாம நல்லாவே இல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப போர் அடிக்குது. நீங்க எப்ப வருவீங்க? அம்மா வீட்டுக்கு போனதும் சீக்கிரமே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட். மம்மியை பத்திரமா பாத்துக்கோங்க. I miss you friend. I miss you too da chella. I love you. Good night friend. Good night. Na vechidra. Hum kalyanathi avud kan kolera paathita. Na nimmadiya kanna moodiduva. அந்த பாக்கியத்தையாவது எனக்கு கொடு ஆதி. ஏம்மா ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என்ன மாப்பிள்ள அக்காவுடைய மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? அக்கா அப்படி என்ன சொல்லிட்டாங்க? உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது ஒரு தப்பா? ஆமா மாப்பிள்ள, அண்ணி மனசுக்குள்ள இத பத்தி தான் ஒரே கவலை. அதையே நினைச்சு நினைச்சு அண்ணி இப்படி ஆயிட்டாங்க. ஆதி, அம்மாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டியா? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. ஜோசியர் தான் 6 மாசத்துக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஜோசியர் எங்க சொன்னாரு? சொல்ல வச்சதே நீ தானடா. அட என்ன மாப்பிள்ள நீங்க, ஜோசியர் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னுட்டு அம்மா வார்த்தையோட ஜோசியர் சொன்னதா பெருசா போச்சு? ஏங்க அக்கா யோசனைக்கு மாப்பிள்ள தயங்குறாருல, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. ஆமா ஆதி, அண்ணி இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டதே இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. இங்க பாராதி, எப்படி இருந்தாலும் நீதானு ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட போற. அக்கா சொன்ன மாதிரி இப்ப கட்டுறதுல என்ன பிரச்சனை? உங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ இப்படி நடந்துக்கிறது தப்பாது. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல அவங்கள நோகடிக்கிறது பெரிய பாவம். எந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதை ஏன் வாயிலே நடத்தி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆதி, என் மனசுல இருக்கிற கடைசி ஆசையை உங்ககிட்ட நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுப்பா. அம்மா அம்மா, எனக்கு நீங்க தான்மா முக்கியம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னாச்சு பாரதி, கையை வெடிக்கிட்டியா? என்ன என்ன ஆச்சு? அத்தை பல்லி விழுந்துருச்சா? அத்தை பல்லி விழுந்துருச்சா? அட கடவுளே, எந்த இடத்துல விழுந்துச்சு? நெத்தியில. நெத்தியிலையா? பல்லி ஒவ்வொரு இடத்துல விழுந்தா ஒவ்வொரு பலன்னு சொல்லுவாங்க. இரு, நான் போய் பஞ்சாங்கம் எடுத்துட்டு வந்து பார்த்துடுறேன். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.